Hello students, this is Iqbal. Example 6.26, find the vector equation of the parametric form and the Cartesian equation of the line passing through a point and is parallel to the line on the mother. So either give you vector equation can be created easy da. First one is the point on the let a vector mother at the glam. Okay, first a let a vector equal to minus 4i vector plus 2j vector minus 3k vector b vector inge eduthukano avadha enna na inda line ku inda point ku puridha and line ku parallel inda point valiya povunu artham and line appo idhila poi nam eduthukodad point eduthukodad ana keela ulladhu dhaan vector parallel vector eppadi nam solrom na idhu vandu point ana x minus x1 by b1 x minus y minus y2 by b2 yam iruka so y minus b2 apra z minus z1 by b3 appo idha parallel vector appo idha nam maathanum in ye maathanum gra solren first given parallel line adu apdi eduthukuren enna irukku minus x minus 2 by 4 y plus 3 by minus 2 2 z minus 6 by 3 inga enna prachana appadina இந்த x பக்கத்துல வந்து என்ன இருக்க கூடாது xக்கு xோ yயோ zஓ வந்து நெகட்டிவ் சைனா இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் அப்ப இந்த மைனஸ் நான் காமனா எடுத்துறேன் அப்ப மைனஸ் காமனா எடுத்தோம்னா அப்ப என்ன மாறும் அது x 2 ஆ மாறிடும் அந்த மைனஸ் கீழ கொண்டு போய் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது கரெக்ட்டா இருக்கு by -2 இங்க என்னன்னா z பக்கத்துல 2 இருக்குல அது நம்பர்ஸ் இருக்க கூடாது அந்த நம்பரை காமனா எடுக்கிறேன் அப்ப 2 வெளிய எடுத்துட்டேனா 2 ஆல் உள்ள டிவைட் பண்ணனும் 2 2 கேன்சல் இங்க 6 ல எத்தனை 2 இருக்கும் 3 2s ஆர் பை 3 சோ இது அப்படியே விட முடியாது இந்த 2 ஆ கீழ கொண்டு வரணும் அப்ப என்ன பண்ணனும் x plus 2 by minus 4 y plus 3 by minus 2 z minus 3 by 3 by 2 இந்த 2 என்ன பண்ணிடலாம் கீழ ரெசிப்ரோக்கலா போட்டுக்கலாம் அப்ப என்ன திருப்பி மேல தான வரும் ஓகே இப்போ இதத்தான் நம்ம b வெக்டர் வந்து மாத்த போறோம் அப்போ என்னன்னா இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட் ஒன்று மைனஸ் ஃபோர் ஐ வெக்டார் செகண்ட் ஒன் மைனஸ் டூ ஜே வெக்டார் தேர்ட் ஒன் ப்ளஸ் த்ரீ பை டூ கே வெக்டார் சரி அப்போ எல்சியம் எடுத்தீங்கன்னா மைனஸ் எயிட் ஐ வெக்டார் சாரி அப்புறம் மைனஸ் ஃபோர் ஜே வெக்டார் புரியுதா டூ இன்ட்டு ஃபோர் எயிட் டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ கே வெக்டார் பை டூ ஸோ இதையும் பி எடுக்க முடியாது நம்ம பை டூ இருக்குல்ல இங்கே எல்லாம் ஃபஸ்ட் எத்தனை வந்து இருக்குது மைனஸ் இருக்குது அந்த மைனஸ் வெளியிடுங்க இந்த பை டூவையும் வெளியெடுத்துருங்க அப்போ எடுத்துட்டிங்கன்னா இங்கே மைனஸ் எடுத்தால் என்ன இருக்குது ப்ளஸ் ஆயிரும் எயிட் ஐ வெக்டார் இது ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ஃபோர் ஜே வெக்டார் இது மைனஸ் ஆகிடும் மைனஸ் த்ரீ கே வெக்டார் இப்போ இதைத்தான் நம்ம பி வெக்டர் எடுக்கணும் அப்போது வெக்டர் ஈக்குவேஷன் வந்து பாயிண்ட் வந்து ஏ வெக்டார் என்ன இருக்குங்க நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம் இல்லைன்னா அந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும் மைனஸ் ஃபோர் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் டூ மைனஸ் த்ரீ அப்போ மைனஸ் ஃபோர் ஐ வெக்டார் ப்ளஸ் டூ ஜே வெக்டார் மைனஸ் த்ரீ கே வெக்டார் இப்போ பி வெக்டார் நம்ம எதை எடுக்கணும் இதை தான் எடுக்கணும் எயிட் ஐ வெக்டார் ப்ளஸ் ஃபோர் ஜே வெக்டார் மைனஸ் த்ரீ கே வெக்டார் இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும் ஒரு பாயிண்ட்டும் ஒரு வெக்டர் இருந்துச்சுன்னா A வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார் பார் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டர் என்ன இருக்குங்க அப்படி எழுதுங்க மைனஸ் ஃபோர் ஐ வெக்டார் ப்ளஸ் டூ ஜே வெக்டார் மைனஸ் த்ரீ கே வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் பி வெக்டர் என்ன இருக்குது எயிட் ஐ வெக்டார் ப்ளஸ் ஃபோர் ஜே வெக்டார் மைனஸ் த்ரீ கே வெக்டார் இது ஓகேயா அப்புறம் கார்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க கார்டீசியன் ஈக்குவேஷன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா ஜெட் ஒன் எடுக்கணும் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா ஜெட் ஒன் அப்போ என்ன இருக்குங்க ஐக்கு பக்கத்தில் மைனஸ் ஃபோர் ஜே பக்கத்தில் டூ அப்புறம் மைனஸ் த்ரீ இந்த பேரல் வெக்டர் வந்து பி ஒன் பி டூ பி த்ரீன்னு எடுக்கணும் பி ஒன் கமா பி டூ கமா பி த்ரீ அப்போ எயிட் கமா ஃபோர் கமா மைனஸ் த்ரீ ஃபார்முலா எழுதுங்க ஃபார்முலா என்ன x minus x1 by b1 y minus y1 by b2
z minus z1 by b3. X minus x1, x1 வந்து நம்ம minus 4 இருக்கா, அப்போ என்ன ஆயிரும், plus 4 by b1, b1 எவ்வளோ 8. Y minus y1, y1 வந்து 2 by 4. Z minus z1, z1 வந்து எனக்கு minus 3 இருக்கா, அப்போ x1 இங்கே ஒரு minus இருக்கு, அப்போ என்ன ஆயிரும், plus 3 by minus 3. That's all.